அண்மை செய்தி, பொன்முடிக்கு அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தற்பொழுது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பரிந்துரைத்த பின்னும் கூட பொன்முடிக்கு அமைச்சராக பதவியேற்பு பிரமாணம் செய்து வைக்க அவர் மறுத்திருக்கிறார். எனவே பொன்முடிக்கு அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொன்முடி பதவியேற்பு விவகாரம் தற்பொழுது மீண்டும் உச்சநீதிமன்றத்தை எட்டியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதல்வர் பரிந்துரைத்த பின்பும் அவருக்கு ஏன் இந்த பதவியேற்பு பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைக்க மறுக்கிறார்? எனவே இதை எதிர்த்து தற்பொழுது தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடியிருப்பது தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. தண்டனை, சொத்துக்குப்பி வழக்கில் தண்டனை நிறுத்தி வைத்த பிறகு அவருக்கு அவர் எம்எல்ஏவாக மீண்டும் தொடர்கிறார் என்று தேர்தல் ஆணையமே குறிப்பிட்டிருக்கிறது. அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்காது என்றும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தண்டனை மட்டுமே நிறுத்தி வைத்தால் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் தெரிவித்து தனது கடிதத்தில் முதலமைச்சருக்கு குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். எனவே இதை எதிர்த்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது தமிழக அரசு. பொன்முடியின் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அண்மையில் மீண்டும் அவர் எம்எல்ஏவாக ஆயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் அமைச்சராக ஆக வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது. அதற்காக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஆளுநருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் பொன்முடியை அமைச்சராக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், அதற்கு உகந்த நேரத்தையும் நாளையும் குறிப்பிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநர் மீண்டும் ஒரு பதில் கடிதத்தை அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியின் தீர்ப்பு மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. அதே போல அவர் குற்றமற்றவர் என்றும் வழக்கில் சொல்லவில்லை. மேலும் அவரது இந்த தற்பொழுது நடைபெறும் எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலோடு சேர்ந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை குறிப்பிட்டு ஆளுநர் பதில் கடிதத்தில் அனுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கவில்லை என்றால் அவருக்கு சரி செய்ய முடியாத வகையில் இழப்பு என்பது ஏற்படும். ஒருவேளை மேல்முறையீட்டில் அவர் நிரபராதி என்று தீர்ப்பு வந்துவிட்டால் மீண்டும் அந்த தொகுதி அவருக்கு வழங்கப்படாது. ஏனென்றால் தற்போது எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து திருக்கோவிலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்ற பட்சத்தில் அந்த புதிதாக ஒருவர் எம்எல்ஏ ஆகிவிடுவார். அதனால் பொன்முடி மீண்டும் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக மாற வாய்ப்பில்லை. அதனால்தான் தீர்ப்பு என்பது தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர் ஆக பதவி ஏற்றுக்கொள்ளும் வகையில் அவருக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று ஆளுநர் தரப்பில் கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அவருக்கு அமைச்சராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது.